வெல்கம் டு போர்க்கியன். டுடே வீடியோ பண்ணால் கொண்டு போக வேண்டியது, பட் மைண்டே இல்லைங்க. எனிவே, என்ன விஷயம்ன்றதை சொல்லினா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரி ஸ்கேம், அதாவது லலிதா ஜுவல்லரி ஃப்ராட் பண்ணிட்டாங்க. என்ன ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்களா, ஒரு வளையல் இருக்குன்னா அந்த வளையல ஸ்டோன் வச்சு வளையல் வாங்குகிறோம், ஒரு ஜுவல் வாங்குகிறோம், அந்த ஜுவல்ல ஸ்டோன் இருக்குது, கம்பலில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டோன் காடியில் வந்து மெட்டலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, தங்கத்தை யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து கீழே விழுந்துடுச்சுன்னா நம்ம வந்து கடையில் போயிட்டு, சரி ஓகே இது வந்து நம்ம கடையில் கொடுத்து நம்ம வந்து ஸ்டோனை வந்து அட்டாச் பண்ணுவோம்னு நினைப்பேன், இல்லைன்னா நம்மளை ஃபெவிக்கு போட்டு கூட ஒட்டிக்கலாம், பட் நிறைய பேர் கடையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஸ்டோனை வந்து கடையில் கொடுக்கும்போது, ஸோ சேடு ஆச்சரிய சம்திங், ஸோ யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க ஸ்டோனை வைக்கும் போது, என்ன இது கோல்டு மாதிரியே தெரியல, மேபி மெட்டலாக இருக்குமோ சொல்லிட்டு சொரண்டி பார்த்து அதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு, அதாவது லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக எல்லாருமே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பயங்கரமாக ஒரு சண்டை கலவரம்லாம் போயிட்டுருக்கு, நகை வந்து கோல்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இதுதான். ஸோ இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லவே இவங்க உடனே லலிதா ஜுவல்லரிக்கு வந்துட்டு, ஸ்டோனு கடையில் நீங்கள் கோல்டை யூஸ் பண்ணலை, மெட்டலை தான் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதை நான் ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாரு. உடனே அவங்க வந்து, நான் உங்களை ஏமாத்தல, அதான் கடையில் இருக்கிறவங்க ஸ்டார்டிங் வந்து சாதாரணமாக தான் பேசுகிறாங்க, பட் வெளியே அகைன் அவரை வந்து கூப்பிட்டு போயிட்டு, நகை இனிப்பு கொடுத்தா நான் 2 நாள் கழித்து காசு தரேன், இல்லைன்னா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க போல. வெளியே போயிட்டு அகைன் உள்ளே வந்துட்டு கேமராவில் வந்து அகைன், அதான் ஸ்டார்டிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே போகும்போது ரெக்கார்ட் பண்ணலை, அகைன் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு வாக்குவாதமே போயிட்டு இருக்குது, வாடா போடாலாம் சொல்லி பேசியிருக்கிறாங்க. பட் உள்ளே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயெல்லாம் 2-3 பேர் பின்னாடி வந்து குரல்லாம் கொடுத்தாங்க. பட் அந்த கேமரா ஷூட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, ஏய் என்னடா பேசுவேண்டா டா போட்டு கெத்தா பேசுனாரு, நமக்கே அது பார்க்கும்போது ஓ பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததே. நான் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கூட வந்து தைரியமாக ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, தனியாக நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பாக புருஷன் பண்ணாட்டி அவங்க 2 பேர் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா பேசி அவங்கள அமைச்சிருப்பாங்க. பட் அந்த அண்ணன் வந்து ரொம்ப வாய்ஸ்லாம் ஏற்றவே கூட சப்போர்ட்டர் இருக்கவே ஏதோ பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து கொடுப்பாங்க. அந்த கோல்டுக்கு அவங்க காசை கொடுக்கல, அகைன் கோல்டு காயினாக கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு வீடியோவில் வந்து பேசி ரெக்கார்டாக முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த வாக்குவாதம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லலிதா ஜுவல்லர் மட்டும் கிடையாது, கல்யாண் ஜுவல்லரில் இதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு முன்னாடி பிரணவ் ஜுவல்லர் சொல்லிட்டு நடந்தது. ஸோ லலிதா ஜுவல்லரில் இந்த மாதிரி ஸ்கேம் அப்படின்றது இதே மாதிரி ஹைதராபாத்தில் போன வருஷம் நடந்தது. ஏன் லலிதா ஜுவல்லரில் 100 கிலோ கிட்ட தங்கத்தை வந்து போன வருஷம் திருச்சி பக்கத்தில் வந்து அடிச்சுட்டு போனாங்க. முருகன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போன வருஷம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஸோ இந்த மாதிரி லலிதா ஜுவல்லர் அப்படின்றவங்க அவங்க திருட்டு போச்சு அதெல்லாம் விட்டுத்தலைங்க சரிங்களா, ஃப்ராடு தானே பண்ணுறாங்க, திருட்டு போச்சு அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவை. ஸோ போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டாங்க. பட் லலிதா ஜுவல்லர் மட்டும் ஃப்ராடு தானே பண்ணுறது கிடையாது, பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பும் ஃப்ராடு தானே இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டோனு கடையில் மெட்டல் யூஸ் பண்ணுறது ஒரு ஃப்ராடு தனமாக இருந்தாலும், இன்னொன்று என்ன ஃப்ராடு தானே பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து 916 அக்பார் நகை வாங்குறீங்க அப்படின்னா சீக்கிரம் சேதாரம் எதுவுமே கிடையாது, நீங்கள் அந்த நகை சேல் பண்ணும்போது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினீங்களோ அதே ப்ரைஸ்க்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போகும்போது நகை வந்து நாங்கள் பாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2% வந்து கம்மி பண்ணி விடுவாங்க. அதாவது நம்ம வாங்குற ப்ரைஸ்லேருந்து 2% நாங்கள் கம்மி பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ்க்கு எடுப்போம்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நம்மளும் ஒத்துப்போம், சரி ஓகே அவங்க வாஷ் பண்ணணும் பாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஒத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்கிள் இவ்வளோ போகுது, சேதாரம் இவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கணக்கை போட்டு, அதாவது நம்ம வாங்கின ரேட்டை விட ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வச்சாங்க, வெளியே போய் வேறு கடையில் வச்சா கூட நல்ல காசு கொடுப்பாங்க போல், பட் அடிமட்டத்துக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவில், அதாவது நகையை வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டாங்க, சாரி விற்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டாங்க. ஸோ 5 லட்சம் ரூபாய்க்கு நகையை விற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அடிமட்டத்தில் வந்து காசை குறைவாக கேட்கறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, போங்கடான்னு சொல்லிட்டு நல்லா கத்தி விட்டுட்டு வந்துட்டாங்க. வாங்கும் போது அப்படி பேசுனீங்க, இப்போ விற்கும் போது இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் நகையை விற்றுட்டாங்க. பேங்க்கில் நல்ல அமௌண்ட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராடு தினம் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஃப்ராடு தானாலாம் இல்லாமல் ஏதாச்சும் நம்ம தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப்லேயே நம்ம வந்து நகை வாங்கிடலாம் போல. அந்த இடத்துல நம்ம நகை விற்கும் போது கூட சேடையை உங்ககிட்ட தானே வாங்கின, சேடையை நல்ல ப்ரைஸை கூட சேட சொன்னால் கூட சேடே நல்ல காசு நமக்கு கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நார்மலாக இருக்கிற ஜுவல்லரி ஷாப்பில் கூட 916 விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கடையிலே படவார போல, ஏன்னா அவங்களாம் ஸ்டார்டிங்கே சொல்லிடுவாங்க இதுதான் நீங்கள் விற்கும் போது அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியும் சம்பவம்லாம் நிறையா நானும் பார்த்துருக்கேன். ஸோ வெளியே நார்மல் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கவங்களே நியாயமாக நடந்துக்கிறாங்க, பட் பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்லாம் விளம்பரத்தை போட்டு ஆர்வத்தை கட்டி ஏன்தான் இப்படி ஏமாத்துறாங்களோ. நம்ம மக்கள் கிட்டே இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, கையில் காசு இருந்தால் அதை பேங்க்கில் போட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறத விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கோல்டை வந்து நம்ம பேங்க்கில் வச்சாலும் இல்லை வாங்கின சேர்க்க கடையில் வச்சா கூட நமக்கு ஏதோ ஓரளவுக்கு காசு கிடச்சினு இல்லைனா வச்சா கூட நமக்கு கம்மி பைசால வட்டி அப்படின்றது போடுவாங்க. நம்ம நகை எப்போ முடிக்கலாம் அப்படின்ற பேஸில் கூட கோல்டு அப்படின்றது வாங்குவாங்க. ஏன்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது ப்ரைஸ், ஏன்னா இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகாது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அது வந்து உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது, அதனால தான் எல்லாரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
எனிவே இந்த மாதிரி ஏமாறாமல் இருங்க. அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஏமாறக்கூடாது, இந்த மாதிரி எனக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்னப்பா பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அந்த ஷாப்போட பில்லை மட்டும் கரெக்டாக எடுத்து வைங்க. என்ன நகை என்ன பில்லுன்றதை கரெக்டாக எடுத்து வைங்க. வேணும்னா ஸ்டார்டிங் நீங்கள் வாங்கும் போது ஒரு ஃபோட்டோ கிளிக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ கிளிக் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் சேஃபாக நீங்கள் இந்த நகை தான் வாங்கினீங்கன்றதுக்கு அடுத்து 9 கழிச்சோ 1 கழிச்சு இந்த மாதிரி நீங்கள் மெட்டல் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இந்த மாதிரி லலிதா ஜுவல்லரியில் போயிட்டு சண்டை போடணும்னு நினச்சா கூட அந்த ஃபோட்டோ ப்ரூஃபை கூட நீங்கள் காட்டலாம். பில்லை வச்சு காட்டுறதை விட நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் இந்த நகை தான் அப்படின்றத கூட நீங்கள் காட்டிக்கலாம். கரெக்டாக இது ஒரு பக்கம் ட்ரெண்டிங் ஆகிட்டு, இன்னொரு பக்கம் டெல்லியில் ஃபார்மர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. பட் அதை பற்றி யாருமே பேசலை, ட்ரெண்டிங் ஆகல. காரணம் என்னென்னா, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மீடியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்துட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், இது வந்து டிராஃபிக் ஜாம் கிடையாது, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து வண்டி வண்டியாக எடுத்துகிட்டு வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லேடிஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, வயசானவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. வயசானவங்களாம் 200-300 கிலோமீட்டரில் தொலைவிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கூட சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மெயினாக இதில் இருக்க ஆட்கள் யாருன்னா, ஹரியானா, பஞ்சாப், குஜராத் இவங்க தான் முக்கியமாக இருக்கிறாங்க. அண்ட் மத்திய பிரதேச இவங்கவும் முக்கியமாக இருக்கிறாங்க. ஸோ இதில் 6 தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ராஜஸ்தானி அண்ட் பஞ்சாப்ல இருக்கிறவங்க தான், ஹரியானா 3 ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அண்ட் நவம்பர் 26 நவம்பர் 30 இப்போ போச்சு பார்த்தீங்களா, நவம்பர் 26 நவம்பர் 30 லாஸ்ட் 2 முன்னாடி நடந்த அந்த 4 ப்ரொடெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 25 விவசாயிகள் அந்த 4 மட்டுமே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இந்தியா டுடே வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 4 பார்த்தீங்கன்னா 1,40,00,000 டிராக்டர்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டெய்லி நான் சொல்றது 25 மக்களாக இருக்கட்டும், அந்த 1,40,00,000 டிராக்டராக இருக்கட்டும், 26, 27, 28, 29, 30 கிட்டத்தட்ட 5 நினைக்கிறேன். ஸோ 5 இந்த ப்ரொடக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. பட் அதுக்கான சேட்டலைட் இமேஜோ பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. மீடியாவும் இதை வந்து டேக் ஓவர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஷூட் எடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை பற்றி அதிகமாக பேசாமல் இருக்கிறாங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புட் பற்றி அதிகமாக பேசுனாங்க. பட் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, பட் அவங்கள பற்றி பேசல. காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன் எதிர்ப்பாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும், உதைக்கிறதா இருக்கட்டும், இது வரைக்கும் பணியில் வந்து செத்து போன ஃபார்மர்ஸாக பார்த்தீங்கன்னா 7-8 இருக்கிறாங்க. மண்டை உடஞ்சி, கை உடஞ்சி, கால் உடஞ்சி அடிப்பட்டு செத்து போனவங்க ஒரு 7-8 இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15-16 ஃபார்மர்ஸ் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்றது தெரியல. எல்லாருமே வயசானவங்க, அதுவும் நார்த் இந்தியா சைடு. இப்போ டெல்லி சுற்றி இருக்கிற சர்க்கிள் எல்லாமே ரொம்ப பனியாக இருக்கும், அதுவும் வின்டர் சீசன் இருக்கிறதுனால. இந்த நேரத்தில் எல்லாருமே விரைஞ்சி போய் செத்து இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயமாகவும் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல், இந்த ப்ரொடக்ட்ஸ்க்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்களாப்பா அப்படின்றத கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாரும் முன் வந்து சப்போர்ட் பண்ணலை. பெரிய பெரிய ஆக்டர், ஆக்ட்ரஸ் யாருமே முன் வரலை. எஸ்எஸ்ஆர்க்கு எங்கெங்கே இருக்கிற மக்கள் வந்து யார் யாரோ சப்போர்ட் பண்ணாங்க. ட்விட்டரில் தினமும் போனாலே கிட்டத்தட்ட 3 எஸ்எஸ்ஆர் அப்படின்றவர் ட்ரெண்டிங்கில் இருந்தார். அவர் வந்து இறந்து போனது மர்மமாக இருக்குது, சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ், அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இறந்து போனதை ஏற்றுக்க முடியாமல் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு 3 கிட்ட எஸ்எஸ்ஆர் செத்து போனதை வந்து ட்ரெண்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஃபார்மர் ப்ரொடக்ட்ஸை இவ்வளோ கோடி பேர் வந்து ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. பட் இந்த ப்ரொடக்ட்ஸை எத்தனை நாள் ட்ரெண்டிங் பண்ணாங்கன்றது கேட்டிங்கன்னா 10 கூட பண்ணலை. உலகத்திலே மேசிவான நம்பர் 1 யூஸான ஒரு ப்ரொடக்ட் எதுன்றதை கேட்டிங்கன்னா இந்தியாவில் நடக்கிற அந்த ஃபார்மர் ப்ரொடக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபாரிங்கில் எல்லா சில கண்ட்ரீஸோட பிரசிடென்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த லா வந்து நீங்கள் எடுங்க, ஏன்னா 3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ் தான் இனிமேல் ஃபார்மருக்கு நடுவில் இருக்கப்போது, அதாவது கார்பரேட் கம்பெனி வரப்போதுங்க, கவர்மெண்ட்டும் ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போதே சரியாக ஃபார்மரை வந்து கவனிக்கலை. ஸோ நடுவில் ஒரு பிரைவேட் கம்பெனியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிப்பணிகிற மாதிரி தான் இருக்கும், அது வந்து ஃபார்மர்ஸ் வந்து சுத்தமாக ஏற்றுக்கல. அதனால் எங்களுக்கு இந்த 3 லாவுமே வேணாம் அப்படின்றத வந்து ஃபார்மர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று புதுசாக ஏதாச்சும் லாவை கொண்டு வாங்க, அதுவும் நாங்கள் சொல்கிறோம் அந்த லாவுன்னு சொல்லிட்டு ஃபார்மர் வந்து கரெக்டான ஒரு லாவை சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வாங்குற மானியம், விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்களோட ப்ரைஸ் அப்படின்றது 50% எங்களுக்கு கம்மி பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் அப்படின்றத ப்ரைஸ் வந்து எங்களுக்கு 50% கம்மி பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கை தான், ஏன்னா விவசாயிகள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம சொத்துக்கு, இதுதான் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் நீங்கள் கொண்டு வர லா எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு அடிப்பணியிற வேலையாக தான் இருக்கே தவிர, அவன் சொல்கிற விதையை வந்து விதைக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு லாவை கொண்டு வந்து இருக்கிறேன், அதெல்லாம் எங்களுக்கு வேணவே வேணாம். நாங்கள் என்ன விதைக்கணும், நாங்கள் யாருக்கு விற்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இது எங்களுக்கு செட் ஆகாது. முக்கியமாக அதுக்காக தான் இந்த ப்ரொடக்ட் அப்படின்றது நடந்திருக்கு. இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து லாபமே வராத லெவலுக்கு வந்து இந்த மசோதா, அதாவது இந்த சட்டம் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் விவசாயிகள் இன்னமும் 4 பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ட் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. 4 ஒரு வாரம் இப்போ ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர், பெண்கள், சின்ன சின்ன பசங்க, வயசானவங்க எல்லாருமே இன்னும் ப்ரொடக்ட்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம சார்பாக, தமிழ்நாட்டு சார்பாக என்ன போயிட்டுருக்குனா, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ட்ஸில் போய் கலந்துக்கணும்ன்றதுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடப்பாதையாக போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிராக்டரு சின்னையானு சொல்லிட்டு லாரிலெலாம் போயிட்டு வண்டி வண்டியாக கிளம்பிட்டே இருக்கிறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கான சப்போர்ட் வேணுன்றதுக்காக தான். பட் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வர
ஃபார்மர்ஸை பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒன்று செய்கிறாங்களோ அந்தந்த இலையிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களை வந்து திருப்பி அனுப்ப பாருங்க அப்படின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மரை என்னென்னலாம் பண்ணணுமோ அடிக்கணுமோ உதைக்கணுமோ இல்லைன்னா தண்ணியை பாய்ச்சி அந்த ஃபோர்ஸில் வந்து அவங்களை கண்ணி எரிச்சலோ இல்லை மயக்கம் போட்டு வைக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணி திரும்ப அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து ஃபுட் அப்படின்றது அந்த ஃபார்மருக்கு போயிட்டுருக்கு. ஸோ டெல்லியில் வந்து அதிகமாக ஸோ எந்த இடத்துல வந்து யூஜாக இருக்கிறாங்களோ அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபுட் அப்படின்றத சப்ளை பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அது சப்ளை ஆகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்தும் சப்ளை அப்படின்றது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இதையும் ஒரு பக்கம் தடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இருக்குது. எதுக்காகனா ஃபார்மர்ஸ் வந்து பசியால் பட்டினியாக இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களே தானாக கலைஞ்சி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு மெத்தாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமான ஒரு அரசியலாக இருக்குது. ஃபார்மருக்கு என்ன வேணுமோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் பண்ணணும். ஏன்னா இந்தியாவோட பொருளாதார விவசாயம் அப்படின்றாங்க. இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் அப்படின் தான் சொல்லுவாங்க. பட் அதுக்கான ஒரு துளி ரெஸ்பான்ஸும் சரியாக கிடைக்கல. அதுக்கான ஸ்டெப் அப்படின்றதும் நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னமும் கொடுக்கல. எதுக்கு தான் தெரியல, மிச்சம் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவோட விவசாயிகளுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 4 ஒரு வாரமாக இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டத்தில் அந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே பாத்ரூம் போகணும், யோசிச்சு பாருங்க அந்த நிலைமையை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை. பெண்கள் இருக்கிறாங்க இன்னமும் அந்த பிளேஸில். ஸோ யோசிக்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மீடியா, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடியில் இப்போ இருக்கிறதுனால யாருமே வாய்ஸ் கூட அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்குது. ஏண்டா எல்லாத்தையும் ப்ரைவேட்டாக மாத்துறீங்க, விவசாயத்தை கூட விடமாட்டிங்களா சொல்லிட்டு நல்லா கேட்கணும்னு தோணுது. எனிவே கைஸ், உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ எல்லாருக்குமே முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ஷாம், சீ டுமாரோ, பாய் பாய்.